வணக்கம். இது வந்து ஒரு குவிக் அப்டேட். என்னென்னா வந்துட்டு நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், crypto.com அப்படின்னு என்னுடைய ஃபேவரட் கிரிப்டோ வாலெட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பற்றி, ஏன் அது வந்து நான் யூஸ் பண்ணுறேன், ஏன் அதை வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ரெண்டு விஷயம் வந்து என்னென்னா, நான் அந்த வீடியோ போட்டதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து இந்த ஒரு 1 or 2 days கேப்பில் வந்துட்டு ஒரு 10% மேலே வந்து அதோட ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்கு. அதையும் நான் வந்து அந்த வீடியோலேயே ஆக்சுவலாக சொல்லியிருந்தேன், ஏன் வந்து ப்ரைஸஸ் ட்ராப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 second வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி வந்து அவங்க வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க, அதனால ப்ரைஸஸ் ட்ராப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமாவே வந்துட்டு இந்த ஒரு 2 days கேப்பில் வந்துட்டு நிறையவே ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்கு, நான் அதையும் காட்டுறேன். அது தவிர வந்து இந்தியாவில் இருக்க நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி கார்டை யூஸ் பண்ண முடியல, எங்களால் வந்து டெபிட் கார்டும் கிரெடிட் கார்டும் ஆட் பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் வந்து அவங்களுடைய பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி ஒருவேளை நீங்கள் இந்தியாவிலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, உங்களால் கார்டு ஆட் பண்ண முடியலன்னா அதுக்கு எப்படி ஒர்க் ஆகணுங்கிறத இந்த வீடியோவில் நான் குயிக்காக சொல்கிறேன். ஏன்னா அந்த $50 ரெஃபரல் போனஸ் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா வந்துட்டு இந்த மாதிரி இப்போ இந்த ப்ரைஸ் கம்மியானதுனால ப்ராப்ளமா அப்படின்னா, ப்ரைஸ் கம்மியானது எப்பயுமே கிரிப்டோக்கு ப்ராப்ளம் தான். பட் இந்த $50 சைன்அப் போனஸை வாங்குறதுக்கு இது எப்படி பெனிஃபிஷியலாக இருக்குங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் என்னோட வீடியோவில் என்னோட இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி நான் வீடியோ போட்ட அந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே வந்துட்டு ஒரு 10% கிட்ட ட்ராப் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் அதுக்கு மேலேயே ட்ராப் ஆச்சு. நான் வீடியோ போடும்போது ஒரு 10 pence கிட்டே இருந்துச்சு, ஒரு 10 rupees கிட்டே இருந்துச்சு, 9 rupees 80 paise இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு 8 pence வரைக்கும் போச்சு, ஒரு 8 rupees 20 paise வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்ஃபேக்ட் வந்து நம்ம அந்த இன்னைக்கு காலையிலேருந்து இப்போ வரைக்குமே வந்துட்டு ஒரு இன்னொரு ஒரு 10% ஒரு 5% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஒரு 15% குறைஞ்சிட்டு இன்னொரு 5% வந்து இந்த ஒரு காலையில் டைமில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன், எல்லா கிரிப்டோலையுமே வால்டாலிட்டி இருக்க தான் செய்யும், என்னோட முதல் வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் நான் இப்போ என்னுடைய போன வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருந்தப்போ வந்துட்டு அந்த கன்சர்ன்ஸ் அண்ட் இஷ்யூஸ் சொல்லும்போது இவங்க வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு வந்து அது ப்ரைஸ் குறையாதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் த பிகர் பிக்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 1 year பீரியடில் வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற ப்ரைஸே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 232% வந்து இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஸோ எப்படியுமே வந்து கம்மியாக இருந்த ப்ரைஸஸ் வந்து ஓவர் அ கிராஜுவல் பீரியட் ஆஃப் டைம் இதோட எக்கோ சிஸ்டம்னால இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸோட இம்பாக்ட் வந்து டெஃபினட்டாக இருக்கு. பட் இந்த விஷயம் வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னா வந்துட்டு நம்மளோட ரெஃபரல் போனஸ்க்கு நல்லது. அது எப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்ட்ஸ் வந்து ஏன் வந்து டிக்ளைன் ஆகுது அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய பிளாக்லேயே அவங்களோட ஹெல்ப் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ மார்ச் மாதம் நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அவங்க இம்போஸ் பண்ணியிருந்த லிமிடேஷன்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் அலோவ் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே இன்டர்நேஷ்னல் ஆன்லைன் பேமெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் உங்கள் கார்டில் எனேபிளாக இருக்கணும் நீங்கள் அதை ட்ரை பண்ணுறதுக்கு. அது பண்ணியிருந்தாலும் நிறைய பேங்க்ஸ் வந்து இந்த crypto.com இந்த ஏன்னா இதெல்லாம் அவங்க வசிரெக்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரிக்குள்ளே இருக்கிற கிரிப்டோஸை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. கண்ட்ரிக்கு வெளியிலேருந்து ஆப்ரேட் பண்ணுற கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இன்னும் நிறைய பேங்க்ஸ் லோக்கல் பேங்க்ஸ் வந்து இந்தியன் பேங்க் சப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒர்க் அரௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வசிரெக்ஸ் மாதிரி ஒரு இந்தியன் கிரிப்டோ கரன்சியில் வந்துட்டு ஒரு XRP மாதிரி ஒரு நான் ERC டோக்கன், எதுக்குன்னா அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நான் ERC டோக்கன் XRP மாதிரி வாங்கிட்டு XRP வந்து நம்ம வந்து இந்த crypto.com ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸும் நமக்கு ஜீரோவாக இருக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நம்ம அந்த XRP வந்து நம்ம COROவாக கன்வெர்ட் பண்ணி நம்ம இந்த போனஸை ரிலீஸ் பண்ணிக்கலாம். ரிலீஸ் பண்ண போனஸ் வந்து இம்மிடியட்டாக நம்ம வந்து XRP மாற்றி நம்மளுடைய வசதிக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதோட கேல்குலேஷன் நான் ஒரு குயிக்காக நான் ஒரு அப்டேட் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நான் வந்து ஒரு 2 days முன்னாடி போட்ட வீடியோவில் வந்துட்டு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 9800 rupees செலவு பண்ண வேண்டியிருக்குன்னு போட்டிருந்தேன். ஒரு 100 pounds கிட்ட செலவு பண்ண வேண்டியிருக்கும் இந்த $50 போனஸை வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு. ஸோ ஒரு 38 pounds ஒரு 3000 rupees போனஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 9800 rupees செலவு பண்ணுவோம். அப்போ உங்களுடைய அந்த போனஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 37% இருந்துச்சு. பட் இந்த ப்ரைஸ் ட்ராப் வந்து நல்லதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு இந்த போனஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து அதே 1000 CROவோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸில் ஒரு 7900 rupees தான் இருக்குது. UK பவுண்ட்ஸ் மதிப்பில் பார்த்தீங்கன்னா 83 pounds, ஒரு 100 pounds செலவு பண்ண இடத்துல வந்து நம்ம ஒரு 83 pounds தான் செலவு பண்ண வேண்டியிருக்கு. பட் நமக்கு கிடைக்கிற போனஸோட வேல்யூ வந்து அதே போனஸோட வேல்யூ $50 போனஸோட வேல்யூ வந்து நமக்கு ஜாஸ்தி CRO கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு 370 CRO கிடைச்சது அந்த எக்ஸாம்பிள் அப்படின்னா இப்போ ஒரு 450 CROக்கு மேலேயே உங்களுக்கு கிடைக்கும். ஆப்வியஸ்லி நான் இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கும் போது 83 0.083 இருந்துச்சு,
இப்போ ஒரு 0.085 ஒரு 2% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். பட் இன்னைக்கு இருந்த அந்த காலையில பிரைஸ் டிராப்ல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்க இன்னும் கம்மியாவே நீங்க செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போ நீங்க ஒரு 7900 ரூபாய் போட்டீங்கன்னா உங்களுக்கு 3700 கிட்ட வந்து போனஸ் கிடைக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 46% நம்ம போடுற பணத்துக்கான போனஸ். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு கேட்டிருந்தீங்க, நம்ம இப்போ அந்த போனஸ் என்ன பண்றது அப்படின்ட்டு. அந்த அன்லாக் ஆன உடனே அந்த போனஸை வந்து நீங்க வசீரெக்ஸ்க்கு மறுபடியும் திருப்பி எக்ஸ்ஆர்பியா கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ இன்னைக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்ட போறேன். அந்த எக்ஸாம்பிள்ல வந்து நான் ஒரு 444 எக்ஸ்ஆர்பி வாங்குறேன் ஒரு 8200 ருபீஸ்க்கு. அது ஏன்னா நான் வந்து இப்போ எனக்கு 7920 தான் வேணும் அப்படின்னாலும் அந்த நம்ம மூவ் பண்ற அந்த டைம்ல வந்துட்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடாதுக்காக கொஞ்சம் பஃபர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 200-300 ரூபாய் பஃபர் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஒரு 8200 ருபீஸ் நான் வந்து வாங்கி நான் வந்து வசீரெக்ஸ்ல கிரிப்டோடர்க்கு அனுப்பிச்சு நான் அந்த போனஸை ரிலீஸ் பண்ண உடனே மறுபடியும் நான் அந்த போனஸை வச்சு நான் எக்ஸ்ஆர்பியா வாங்கும்போது எனக்கு ஒரு 200 எக்ஸ்ஆர்பி கிடைக்குது. அதை நான் திருப்பி வசீரெக்ஸ் எடுத்துட்டு வரும்போது எனக்கு 3800 ருபீஸ் திருப்பி எனக்கு வசீரெக்ஸ்க்கு வந்துருது. அப்போ நெட் அமௌண்ட் நான் எவ்வளவு செலவு பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4400 ரூபாய் தான் வந்து நான் செலவு பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இப்போ அந்த சிஆர்ஓல வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7900 ருபீஸ் ஒர்த் ஆஃப் சிஆர்ஓ அது 6 மாசத்துக்கு ஸ்டேக் ஆயிருக்கு. அதுல வந்து எனக்கு 10% இன்ட்ரெஸ்ட்டும் வரப்போகுது இன்னொரு 6 மாசத்துக்கு. அஃப்கோர்ஸ் இதுல என்ன பெருசே அசம்ஷன் அப்படின்னா இன்னொரு 6 மாசத்துக்குள்ள எல்லாம் சரியாயி இந்த சிஆர்ஓட பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த போனஸ் தவிர வந்து சிஆர்ஓ பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுல இருந்தும் நமக்கு லாபம் வரும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் நம்ம இதெல்லாம் பண்றோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா நான் அதுல நிஜமாவே நான் வந்து நிறைய பணம் நானும் போட்டிருக்கேன். நான் அதை நம்பி அந்த எக்கோ சிஸ்டம் புரிஞ்சு நானும் இன்வெஸ்ட் பண்றதுனாலதான் நான் வந்து சொல்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னா 31st of October வரைக்கும் இருக்கு. ஸோ இனிமேலும் குறையுமா அப்படின்னா ஒருவேளை இப்ப நமக்கு இப்ப நம்ம பார்த்தோம் அந்த பிரைஸ் சார்ட்ல வந்துட்டு ஆல்ரெடி வந்து அது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருது. பட் இஃப் அது வந்து ஒருவேளை குறைஞ்சது அப்படின்னா வந்துட்டு ஒரு 15% குறையுது ஒரு சாம்பிள் சினாரியோ குறைஞ்சது அப்படின்னா வந்துட்டு நீங்க 31st of October வரைக்கும் வெயிட் பண்ணணும்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். குறையும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒருவேளை 15% டிராப் ஆச்சு இன்னும் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி ஏற ஆரம்பிச்சிருக்கனால மறுபடியும் அந்த 10 பென்ஸ் நேத்த சினாரியோ மாதிரி போகலாம். பட் ஒருவேளை குறைஞ்சு அது ஒரு 7 பென்ஸுக்கு வருது ஒரு பென்ஸ் குறையுது அப்படின்னா கூட நமக்கு அந்த 1000 சிஆர்ஓ வாங்குறது கிட்டத்தட்ட ஒரு 6700 ரூபாய் தான் வேணும். இன்னும் குறைஞ்சிரும் 70 பவுன்ஸ் தான் வேணும். அப்போ நம்ம அதை போட்டோம் அப்படின்னா அதே $50 நமக்கு போனஸ் கிடைக்கும். அப்போ நெட் அமௌண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்றது கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய் தான் நம்ம அந்த போனஸை ரிலீஸ் பண்றதுக்கு ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய அந்த 6 மாசத்துக்கு அந்த அமௌண்ட் வந்து அங்க சிஆர்ஓட ஸ்டேக்கிங்ல இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் சினாரியோ. ஒருவேளை நீங்க வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரிஸ்க் எடுக்கலாம் 31st of December ஒருவேளை நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கேன் பட் 7000 பண்ண முடியாது நான் ஒரு 6500 பண்றேன் அப்படின்னு ரெடியா இருந்தீங்க 8000 பண்ண முடியாதுன்னா நீங்க அக்டோபர் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிரைஸ் இன்னும் குறைஞ்சது அப்படின்னா இந்த சார்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நீங்க அதில் போட்டு பார்க்கலாம். இந்த அதோடைய விலை எவ்வளோ அப்படிங்கறத நீங்க போட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு செலவு பண்ண வேண்டியிருக்கும் 1000 சிஆர்ஓ வாங்குறதுக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ண வேண்டியிருக்கும்னு உங்களுக்கு தெரியும். பட் உங்களுக்கு கன்ஃபார்ம் தான் வந்து அந்த ஒரு அந்த $50 மதிப்புல அதாவது ஒரு 3700 ரூபாய் மதிப்புல போனஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை நீங்க இமீடியட்டா வித்ட்ரா பண்ணி எக்ஸ்ஆர்பியாவோ இல்ல நீங்க ருப்பியாவோ மாத்தி வசீரெக்ஸ் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அதுக்கப்புறம் அதோட பிளேஸ் ஃபிளக்சுவேஷன் பத்தி அந்த போனஸை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டியதில்ல. இப்போ இது எப்படி பண்றதுங்கிறத ஒரு குயிக் டெமோ பாத்துக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ வசீரெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்ஆர்பி வாங்க போறேன். ஸோ நான் வந்து வசீரெக்ஸ்ல ஓப்பன் பண்ணிட்டு நான் என்னுடைய வீடியோல காட்டியிருந்த மாதிரி எனக்கு ஒரு 7900 ருபீஸ்க்கு வந்து எனக்கு எக்ஸ்ஆர்பி தேவைப்படுது. நான் ஒரு 8000 ருபீஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 200-300 ருபீஸ் பஃபர்ல நான் வந்து எக்ஸ்ஆர்பி வாங்க போறேன். ஸோ ஒரு 8200 ருபீஸ் நான் என்னுடைய வசீரெக்ஸ்ல வச்சிருக்கேன். நீங்க காயின் பேஸ் வேற ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அவுட் சைட் இந்தியா இருந்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கவங்களுக்கு நான் சொல்றேன் இந்தியாவில் ஏன்னா அந்த டெபிட் கார்டு ஒர்க் ஆகாதனால. ஸோ நான் என்னுடைய ருப்பியை யூஸ் பண்ணி நான் வந்து வசீரெக்ஸ்ல போயிட்டு நான் எக்ஸ்ஆர்பி வாங்குறேன் அப்படின்னா ஒரு 445 எக்ஸ்ஆர்பி கிடைக்குது. இந்த கால்குலேஷன் தான் நான் எக்ஸ்எல்ல காமிச்சிருந்தேன். ஸோ நான் ஒரு 445 எக்ஸ்ஆர்பி வாங்கிட்டு நான் வந்து இப்போ வாங்கினோன்னா அது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு என்னோட வசீரெக்ஸ் அக்கௌண்ட்டில் இப்போ எக்ஸ்ஆர்பி வந்துருச்சு. இப்போ இந்த எக்ஸ்ஆர்பியில் போயிட்டு நான் வந்து விட்ரா அப்படின்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதில் வந்து எனக்கு 2 அட்ரஸ் கேட்கும். நான் எக்ஸ்ஆர்பியோட என்னோட வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னு தெரியும். டெஸ்டினேஷன் அட்ரஸ் டெஸ்டினேஷன் டேக் டேக் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ இந்த அட்ரஸ் வந்து நம்ம crypto.com போய் எடுத்துக்கலாம். ஸோ நான் crypto.com ஓப்பன் பண்ணிட்டு அதில் போயிட்டு அந்த சிஆர்ஓக்கு பதிலாக ரிப்பிள் ஒரு எக்ஸ்ஆர்பியை நான் போயிட்டு நான் கிளிக் பண்ணுறேன். இந்த பை ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு இங்கே வாங்க போகிறது இல்லைனா ஏன்னா இங்கே கார்டு நமக்கு ஒர்க் ஆகுதுனால தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இதில் போயிட்டு அந்த லிஸ்ட்டில் ஆல் காயின்ஸ் லிஸ்ட்டில் ரிப்பிளை செலக்ட் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணிட்டு டெபாசிட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு அட்ரஸ் காமிக்கணும். ஸோ சில நேரங்களில் உங்களுக்கு சிஆர்ஓ இல்லைனா இதில் அட்ரஸ் காமிக்காது. அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள் நான் அது என்ன பண்ணுங்கிறது மெயிலில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் நீங்கள் இந்த போனஸ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து இது காமிக்கணும்.
அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒரு அட்ரஸும் ஒரு டெஸ்டினேஷன் டாகும் காமிக்கும். ஸோ ஒன்றுனா காப்பி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அட்ரஸை காப்பி பண்ணிட்டு வசீரெக்ஸில் போயிட்டு விட்ரா கிளிக் பண்ணி நம்ம அட்ரஸை ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ நான் ரெண்டு ஆப்புமே நான் மொபைலில் தான் யூஸ் பண்ணுறேன் நான். இப்போ நான் கிரிப்டோ டாட் காமில் போயிட்டு நான் அந்த டெஸ்டினேஷன் டாக் காப்பி பண்ணிட்டு நான் வசீரெக்ஸில் மறுபடியும் வந்து டெஸ்டினேஷன் டாக் போட போகிறேன். ஸோ இந்த டெஸ்டினேஷன் டாக் மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ நம்ம இப்போ வந்து வசீரெக்ஸில் நம்ம எக்ஸ்ஆர்பி வாங்கியிருக்கோம், அதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நம்ம வந்து நம்மளுடைய கிரிப்டோ டாட் காம் ஆப்புக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ ஆத்தென்டிகேஷன் கோட் ஆத்தியில் வந்து நான் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணோடனே என்னுடைய கிரிப்டோ டாட் காமுக்கு இப்போ அந்த டெபாசிட் வந்துருச்சு. ஸோ டெபாசிட் கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு 1 or 2 minutes வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் வசீரெக்ஸ்லேருந்து. ஏன் எக்ஸ்ஆர்பி யூஸ் பண்ணுறோம்னா ஸ்பீட் அண்ட் ஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிரிப்டோ டாட் காமில் இந்த ரிப்பில் வந்துருச்சு, அந்த எக்ஸ்ஆர்பி வந்துருச்சு. இப்போ நான் போயிட்டு நான் அந்த செல் எக்ஸ்ஆர்பி அப்படின்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன அப்படிங்கிறது காமிக்கும். நான் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி பார்க்குறதுங்கிற நான் லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு 1000 CR மேலேயே காமிக்குது. நமக்கு முக்கியம் நமக்கு மெயினாக 1000 CR தான் தேவை. ஸோ நான் இப்போ இதை வந்து செல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 447 XRP வந்து 444 XRP வந்து 1000 CR மேலேயே வந்து செல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போயிட்டு நம்ம அந்த அன்லாக் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மகிட்ட இப்போ 1000 CR இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து நம்ம அன்லாக் பண்ணலாம் அந்த போனஸ் வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ரூபி ஸ்டீல செலக்ட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் அண்ட் ஹோல்ட் CR பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் அது வாங்க சொல்லும். பட் அது நீங்கள் மேலே அந்த ஸ்க்ரீனை தூக்குனீங்கன்னா கீழே நம்ம வாலெட்டில் இருக்கிற அந்த கிரிப்டோ பேலன்ஸ் காமிக்கும். ஸோ அந்த பேலன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டேக் அப்படின்னு செலக்ட் பண்ணால் அதோட வேல்யூ என்னன்னு காமிக்கும். பட் நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கிறதுனால அது முக்கியம் கிடையாது. பாஸ்கோர் என்டர் பண்ணிவிட்டு நம்ம அதை ஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்டேக் பண்ணி ஒரு 10-15 seconds வந்து அந்த போனஸ் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ இப்போ நான் ஸ்டேக் பண்ணிவிட்டேன், எனக்கு இமீடியட்டாக வந்து போனஸ் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு நான் கிரிப்டோ டாட் காமில் இருக்கிற அந்த போனஸ் அமௌண்ட் அந்த போனஸ் CRO வச்சு நான் மறுபடியும் ரிப்பிள் வாங்க போகிறேன். ஸோ நம்ம ரிப்பிளை வந்து வசீரெக்ஸ்ன்னு எடுத்துட்டு வந்தோம், அதை விற்று நம்ம வந்து CRO போனஸ் ரிலீஸ் பண்ணிட்டோம். அந்த CRO வச்சு நம்ம இப்போ வந்து மறுபடியும் XRP வாங்க போகிறோம் வசீரெக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஏன்னா வசீரெக்ஸில் CRO சப்போர்ட் பண்ணாதனால. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு நான் என்னுடைய அந்த ஃபுல் CRO வச்சு நான் XRP வாங்கினேன்னா எனக்கு ஒரு 203 XRP கிட்ட வருது. இந்த 203 XRP நான் மறுபடியும் நான் இப்போ காயின் மறுபடியும் வந்து வசீரெக்ஸ் எடுத்துகிட்டு வந்த மாதிரி கிரிப்டோ டாட் காம்லேருந்து நான் வந்து வசீரெக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ இங்கே போயிட்டு நான் வித்ரா போட்டு நான் எக்ஸ்டர்னல் அட்ரஸ் போட்டு ஆட் வாலெட் அட்ரஸ் போட்டேன்னா இப்போ இங்கே வந்து நம்ம வசீரெக்ஸோடைய அட்ரஸை வந்து நம்ம கிரிப்டோ டாட் காமில் கொடுக்கணும். முதல்ல வந்து நம்ம கிரிப்டோவோட அட்ரஸ் வசீரெக்ஸில் கொடுத்தோம். இப்போ வசீரெக்ஸில் போயிட்டு அதோடைய XRP அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு கிரிப்டோ டாட் காமில் வந்துட்டு முதல்ல அட்ரஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்னாமல் டெஸ்டினேஷன் டாகியும் வந்துட்டு போய் நம்ம வசீரெக்ஸ்லேருந்து காப்பி பண்ணி எடுத்து வந்து போடணும். அகெயின் ஏன் நம்ம XRP யூஸ் பண்ணுறோம்னா ஃபீஸ் வந்து இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால நம்ம XRP யூஸ் பண்ணுறோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. நீங்கள் வேறு எந்த கரன்சி உங்களுக்கு ஃபேமிலியாக இருந்தோ அதை யூஸ் பண்ணலாம். ஏன் நான் வந்து முக்கால்வாசி XRP தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு ஒரு வாலெட் நேம் ஆனந்த் வசீரெக்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஏன்னா நான் வந்து கிரிப்டோ டாட் காம்லேருந்து வசீரெக்ஸில் இருக்கிற என்னுடைய வாலெட் அட்ரஸ் என்னோட XRP அட்ரஸ்க்கு நான் அனுப்ப போகிறேன். ஸோ நான் அதை சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்னா என்னோட மெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். நான் அந்த கன்ஃபார்ம் விட்ராவல் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னோட கிரிப்டோ டாட் காம்லேருந்து என்னோட ட்ரான்ஸ்ஃபர் வந்து இப்போ வந்து அலோ பண்ணும். ஸோ இப்போ நான் போயிட்டு நான் எல்லா XRP ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ 1 XRP வந்து அதை ட்ரான்ஸ்ஃபருக்கு எடுத்துக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8 ரூபாய் கிட்ட வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் எடுத்துக்குது 8 pence கிட்ட. ஸோ இப்போ நான் அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. XRP வித்ட்ரா ஒரு 1 minute கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து என்னோட வசீரெக்ஸ்க்கு நான் ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண XRP பாதி XRP ஆல்மோஸ்ட் திரும்பி வந்துருச்சு. ஸோ நான் ஒரு 8000 ரூபீஸ்க்கான XRP ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் 3800 எனக்கு திரும்பி வந்துருச்சு. எவ்வளவு XRP நமக்கு தேவைப்படும் நம்ம வாங்கும்போது, ஏன்னா வந்து அந்த XRP அண்ட் CRO ப்ரைஸ் ரெண்டுமே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ நான் இந்த ஒரு லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து ஒரு கன்வெர்டர் லிங்க் மாதிரி, பவுண்டுக்கும் ருபீஸ்க்கும் லிங்க் கொடுக்குற மாதிரி. CRO 1000 CRO நமக்கு வேணும் அப்படின்னா எவ்வளோ XRP தேவைப்படும், எவ்வளவு ரிப்பிள்க்கு தேவைப்படும் அப்படிங்கிறத இந்த இதில் சொல்லணும். நம்ம இதில் போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் 1000 CRO அடித்தோம்னா எவ்வளோ XRPங்கிறத சொல்லும், அவ்வளோ XRPயை நம்ம அந்த ரேட்டில் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ரிப்பிள் தேவைப்படுதுன்னு தெரியல அப்படின்னா. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த குவிக் அப்டேட் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியாவிலேருந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாங்கள் இதில் பண்ணணும்னு நினைக்கிறோம், பட் கார்டு எங்களுக்கு ஒர்க் ஆகலை, டெபிட் கார்டு ஒர்க் ஆகலை, கிரெடிட் கார்டு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் மெயினாக இந்த அப்டேட் ப்ளஸ் அந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் பற்றியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதையும் ஆன்சர் பண்ணுறதுக்காக தான் இந்த அப்டேட். ஆப்வியஸாக வந்து நமக்கு இப்போ நம்ம குறையும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் இது மறுபடியும் ஜாஸ்தியாக கூட வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ குறைஞ்சிருக்கிறதே வந்துட்டு ஒருவேளை உங்களுக்கு இந்த போனஸ் ஆஃபர் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதுவுமே ஒரு ரைட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. அஃப்கோர்ஸ் நான் இதில் வந்து என்னுடைய சேவிங்ஸில் ஒரு பர்சன்டேஜ் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து
உங்ககிட்ட பணம் இல்லைனா ஏற்கனவே சொல்ற மாதிரி தான் நான் வந்து என்னோட கிரிப்டோ கரன்சி சீரிஸ் எல்லாத்துலயுமே சொல்ற மாதிரி தான் எனக்கு இம்மீடியட்டா பணம் தேவைங்கிற பணத்தை தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இதுல வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், 6 மாசம் வந்து உங்களுடைய பணம் வந்து லாக் ஆக போகுது, 6 மாசத்துக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு இம்மீடியட்டா தேவைங்கிற பணத்தை யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வச்சிருக்கேன் அப்படிங்கிற பணத்தை மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுங்க. கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் வால்டாலிட்டி பயங்கர ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ அகைன் இதுவும் உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ், பை.